நெருக்கடியில் இலங்கை மற்றும் ஒரு விசேட வர்த்தகமான வெளியீடு. சொந்தமாக காணி வீடு இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து. கொழும்பில் பதற்றம், போலீசார் மீது கடும் தாக்குதல். இலங்கை மக்களுக்காக ஒரு சோகமான தகவல், மீண்டும் தாமதம். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கால்நடை தீவன உற்பத்திக்காக அரிசி அல்லது நெல்லை விற்பனை செய்வதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடை செய்ய விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வு விவகார அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. 2003 ஒன்பதாம் இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் சட்டத்தின் 10 பிரிவின் கீழ் உரித்தளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் செயற்படுகின்ற பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபையானது விலங்குணவு தயாரிப்புக்கு நேரடியாகவோ அல்லது உள்ளூராகவோ ஏதேனும் அரசி அல்லது நெல்லிலை இறக்குமதியாளர், உற்பத்தியாளர், வியாபாரி அல்லது விநியோகத்தரவரும் இறக்குமதி செய்யவோ, விற்பனை செய்யவோ, காட்சிப்படுத்தவோ அல்லது விற்பனைக்கு விடவோ, களஞ்சியப்படுத்தவோ, கொண்டு செல்லவோ, விநியோகிக்கவோ அல்லது வாங்கவோ அல்லது கொள்வனவு செய்யவோ முடியாது என பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சொந்த காணிகள் மற்றும் வீடுகளுக்கான பத்திரமில்லாத லட்சக்கணக்கான மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமை சட்ட ரீதியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் காணி திட்டத்தின் கீழ் காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உரிமையை வழங்கும் நிகழ்ச்சி பிரதமர் அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை ஆரம்பமானது. இந்த திட்டமானது சுற்றுலா மற்றும் காணி அமைச்சினால் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மற்றும் காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படும். நாடளாவிய ரீதியில் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமை இல்லாத சகலருக்கும் காணி உரிமையை வழங்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இன்று முதல் உதிரி பத்திரங்கள் வழங்குவதற்கான சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காணிகளை இழந்தவர்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் 1,000 முதல் 3,000 வரையிலான உறுதி பத்திரங்களை காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்திற்கு சமாந்தரமாக புத்தளம் மற்றும் குருநாகல் பிரதேச செயலக பிரிவுகளில் இன்று உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டன. உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் தொழிலாளர் மற்றும் வெள்ளி விவகார அமைச்சர் மனுச நாணயக்கார, காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் காணி ஆணையாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் மற்றும் பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களைச் சேர்ந்த அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ஜூலை 6 முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூரிய உரத்தை வினைத்திறனாக விநியோகிக்க வசதியாக இந்த நடவடிக்கை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பணிப்புரைக்கமைய எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டிற்கு வருகை தரும் 65,000 மெட்ரிக் டன் ஜூரியாவை எதிர்வரும் ஜூலை 7 முதல் 15 வரை கமநல நிலையங்களுக்கு கொண்டு சென்று இறுதியில் விவசாயிகளிடம் கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதன் காரணமாக விவசாய அமைச்சர், கமநல சேவைகள் திணைக்களம், தேசிய உர செயலகம், இலங்கையுர நிறுவனம் மற்றும் வர்த்தக உர நிறுவனம் ஆகியவற்றின் ஊழியர்களின் விடுமுறைகள் இக்கால பகுதியில் ரத்து செய்யப்படவுள்ளன. கொழும்பு கொட்டாஞ்சேரியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2-3 வடிநீர் பெறுவதற்காக குறித்த எரிபொருள் நிலையத்திற்கு அருகே மக்கள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் மண்ணெண்ணெய் எரிபொருள் நிலையத்திற்கு வருவதாக தெரிய வந்ததை அடுத்து கொட்டாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மேலும் பலர் எரிபொருள் நிலையத்தின் முன்பாக ஒன்று கூடியுள்ளனர். இதேவேளை மண்ணெண்ணெய் பெறுவதற்காக காத்திருந்த நபர் ஒருவர் எரிபொருள் நிலையத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவல்துறையினரை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதனை அடுத்து அந்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் அங்கு குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பல பகுதிகளைச் சேர்ந்து குறிப்பாக கொட்டாஞ்சேனை, கொச்சிக்கடை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் இதனை அண்டிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலேயே எரிபொருளை பெற்றுக்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வரவிருந்த எரிபொருள் கப்பல் மீண்டும் தாமதமடைந்துள்ளதாக அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் கனியவள கூட்டு தாபனத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த தகவலை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பல் நேற்று தினம் நாட்டி வந்தடையவிருந்தது. இருப்பினும் குறித்த எரிபொருள் கப்பல் வருவதற்கு மீண்டும் தாமதமடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கப்பல் இலங்கை வரும் நாள் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
பெரும் நெருக்கடியில் இலங்கை மற்றும் ஒரு விசேட வர்த்தகமான வெளியீடு. சொந்தமாக காணி வீடு இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து. கொழும்பில் பதற்றம், போலீசார் மீது கடும் தாக்குதல். இலங்கை மக்களுக்காக ஒரு சோகமான தகவல், மீண்டும் தாமதம்.